நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சீ தட் வக்காப்ளரி இந்த வக்காப்ளரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா த ப்ளே ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபாலோயிங் டயலாக் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ரிடர்லேருந்து தான் பார்த்தோம் உமன் ஃபைவ் வி வில் ஹாவ் சம் டைம் டு வெயிட் பிஃபோர் த டென்டிஸ்ட் சீஸ் அஸ் டியர் அப்படின்றருக்கு இல்லையா இப்போ இந்த டென்டிஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க டென்டிஸ்ட்னால் யார் எ பர்சன் ஹூ ப்ராக்டிசஸ் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இல்லையா எதுக்காக கொடுக்கறது பர்டீத் ப்ராப்ளம் பல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறவரை தான் டென்டிஸ்டில் நம்ம பார்த்தோம் இப்போ பாருங்க ஹியர் த இட்டலிசைஸ்டு வேர்ட் டென்டிஸ்ட் ரபோட் டு பர்சன் ஹூ ஜாப் இஸ் ட்ரீட்டிங் பீப்புள்ஸ் டென்டல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அண்ட் த வேர்ட்ஸ் என்டிங் வித் த சஃபிக்ஸ் இஸ்ட் இந்த சஃபிக்ஸ் இஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் டென்ட் டி நோட் எ பர்சன் ஹூ பிராக்டிசஸ் இஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் ஆர் ஹோல் சர்டைன் ப்ரின்ஸிபல் இந்த இஸ்ட் அப்படின்றது தான் ஒரு துறையில் அந்த ஒரு எக்ஸ்பர்ட்டு நல்ல ஒரு வல்லுநரை நம்ம மீன் பண்ணுறதுக்குன்னா ஈஸ்ட் அப்படின்ற அந்த சஃபிக்ஸை வந்து கொடுப்போம் ஆர் ஹோல் சர்டன் ப்ரின்ஸிபல் சில விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணுற சில விஷயங்களுக்கு தான் நம்ம இந்த சஃபிக்ஸ் ஃபார்மட் யூஸ் பண்ணுவோம் ரைட் இந்த டெஃபனிஷன் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கா நமக்கு ஒன் மார்க்கில் கேட்குறாங்க சரியா ஒன்று இன் டு ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன்று ஸோ இந்த டெஃபனிஷன் சூஸ் த ரைட் டெஃபினிஷன் ஃபார் த கிவன் மீனிங் அப்படின்னு கொடுப்பான் என்னென்னா சில அந்த மீனிங் கொடுத்துருவாங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க அதுக்கான பேர் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் டெஃபினேஷன் சரியா இங்கே பாருங்கள் நௌ ரீட் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் கிவன் அண்டர் காலம் ஏ அண்டு மேட்ச்தம் வித் தயர் கரெக்ட் வேர்ட்ஸ் டிஸ்கிரைபிங் ஸ்பெஷலிஸ்ட் இன் த வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் கிவன் அண்டர் காலம் பி இந்த இடத்துல மெடிசன் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க யார் யார் எந்த தொகையை சார்ந்தவங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இது இதுதான் அந்த துறையோட பேர் வந்ததுன்னா தட் இஸ் கால்ட டெஃபினேஷன் சொல்லுவோம் இப்போ என்ன இருக்குன்னா ஒன் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் லங்ஸ் ப்ராப்ளம் அதாவது லங் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா பல்மனாலஜிஸ்ட்டு ஆன்சர் வாட் இஸ் தட் பல்மனாலஜிஸ்ட்டு லங்ஸ் அப்படின்னா பல்மனாலஜிஸ்ட்டு லங்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறவர்களுக்கு பேர் என்னது ஃபல்மனாலஜிஸ்ட்டு அந்த மாறி we have to find out the answers and we have to uh, set பண்ணும் match பண்ணும் one who specializes in skin problems skin problems இது பண்ணா அவருக்கு பேர் நம்ம என்ன சொல்லும் dermatologist நின் சொல்லும் what is that dermatologist take your pencil and point out one who treats diseases specific to women specific woman woman குள்ள பிராவலத்த வந்து சரி பண்ணா அது என்னது gynecologist ஒன் கிட்னி டிசீசஸ் கிட்னி சம்பந்தப்பட்ட நோயை இது பண்றவங்க யாரு நெப்ரோலஜிஸ்ட் நெப்ரோலஜிஸ்ட் ஒன் ஹூ ட்ரீட் டிசீசஸ் அண்ட் டிசார்டர் சிஸ்டம் நரம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பேர் வந்து நியூராலஜிஸ்ட்னு பேர் இந்த ஹிஸ்ட் பாருங்க ஸோ ஹீ இஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் இன் தட் ஃபீல்டு அப்போ அந்த அந்த ஃபீல்டையும் அந்த அந்த ஸ்பெஷலிஸ்டையும் குறிக்கக்கூடிய அந்த வெக்காபுலரிக்கு பேர் தான் என்னென்ன அர்த்தம் டெஃபனிஷன் அர்த்தம் வாட் இஸ் தட் டெஃபனிஷன் டெஃபனிஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஈஸியாக அதில் மார்க் எடுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன் ஹூ ட்ரீட்ஸ் ஸ்டொமக் டிசார்டர்ஸ் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ்லாம் ட்ரீட் பண்ணால் அவருக்கு பேர் என்னென்ன கார்டியாலஜிஸ்ட்டு சாரி கேஸ்ட்ரியோண்டரலஜிஸ்ட் ரைட் ஒன் ஹூ ட்ரீட்ஸ் விசன் ப்ராப்ளம்ஸ் கண்ணில் கூடிய பிரச்சனையை பார்த்தோம்னா அவருக்கு பேர் என்ன ஆப்டமாலஜிஸ்ட் ஒன் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் கிரிட்டிக்கல் இன்ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேனோடாலஜிஸ்ட் நேனோடாலஜிஸ்ட் ஒன் ஹூ ட்ரீட்ஸ் கேர் ஹார்ட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் வந்து கார்டியாலஜிஸ்டு நெக்ஸ்ட் ஒன் ஹூ ட்ரீட்ஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இயர் நோ ஸ்டங் இதில் கூடிய பிரச்சனை இல்லை சரி பண்ணால் அவருக்கு பேர் என்னென்னு ஓட்டாலாகலிஸ்ட் இது எல்லாமே வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா திஸ் ஒன் இது எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இருந்து மட்டும் வராது இப்போ நம்ம சைக்கோ நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடிய அவருக்கு பேர் என்னம்னா சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறோம் இப்போ இதெல்லாமே நமக்கு மெடிக்கல் ஃபீல்டையும் தாண்டி வரும் அப்படின்றத சொல்ல வரேன் டூ யூ நோ லாஜி இஸ் ஏ சஃபிக்ஸ் யூஸ் இன் த நேம் ஆஃப் சயின்ஸ் ஆர் பாடிஸ் ஆஃப் நாலேஜ் லாஜின்றது சஃபிக்ஸ் அது சயின்ஸ் ஆர் த பாடி ஆஃப் நாலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்காலஜி பாருங்கள் இதை வந்து மெடிசன் ஃபீல்டு இல்லை அப்போ த சஃபிக்ஸ் லாஜி இஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபவுண்ட் ப்ரிசீடட் பை த கனெக்டிவ் அவல் ஓ

இஸ்தியாலஜி அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ஃபிஷ் மீனை பற்றி படிக்கிறது ஆர்னித்தாலஜிஸ்ட்னா த ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் அண்டு ஊலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் எக்ஸு அதே எக்ஸ் பற்றி படிச்சோம்னா அது ஊழஜின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து அந்த ஃபீல்டையும் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டும் குறிக்கக்கூடிய இந்த வெக்காப்லரிக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெஃபனேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கைண்ட்லி இ த பேஜ் நம்பர் செவன்ட்டி செவன் அதில் இன்னும் சிலது கொடுத்துருக்குறாங்க இங்கே பாரங்க இங்கேன் கொடுத்திருக்கார்கள் நாம் இங்கே கொடுத்திருக்கார்கள் Now Refer to your dictionary and match the professions with their relevant job description கொடுத்திருக்கார்கள் Pathologist அவ்வடி

सोशियलाजिस्टी फंग्सनिंग ह्यूमन सोसईटी जाल स्टडी द मैटर दट कॉन्स्ट्यूट दर्थ जारी सोशालजिस्ट स्टडी फंगशनी आफ् ह्यूमन सोसईटी जालजिस्ट स्टडी द मैटर दट कॉन्स्टिट्यूट दर्थ लिंग வெரி வெரி இம்பார்ட்டன் ஸ்டடீஸ் லாங்குவேஜஸ் அண்ட் தயர் ஸ்ட்ரக்சர் சீஸ்மாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் அட் குவாக்ஸ் ஹெர்பட்டாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் ரெப்டைல்ஸ் அண்ட் அமீபியன்ஸ் மெட்ரலஜிஸ்ட் ஸ்டடீஸ் அட்மாஸ்ஃபியர் வெதர் அண்டு கிளைமேட் சரியா இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக படிச்சுக்கோங்க அட் தி சேம் டைம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள் ஃபுல் இன் திளாங்ஸ் சூசிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த

கைடில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே நீட்டாக என்ன பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்க சரியா அட் தி சேம் டைம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் இங்கே பீட்டர் ஆல்வேஸ் இங்கே பாருங்க ஃபார் எக்ஸாம் ஒன் எக்ஸாம்பிள் வி கேன் சே மை பிரதர் பைஸ் எ லோட் ஆஃப் புக்ஸ் அட் த புக் ஃபேர் எவ்ரி இயர் இஸ் எ கிரேட் லவர் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஹாஸ் எ ஹியூஜ் கலெக்ஷன் அட் ஹோம் அப்போ நிறைய புக்ஸை வாங்கி வச்சு படிக்கக்கூடிய ஆளுக்கு பேர் வந்து என்னென்னா அந்த புக்ஸ் மேலே ஒவ்வொரு வருஷ வருஷம் வந்து புக்ஸ் மேலே வந்து ஒரு கிரேட் அஃபெக்ஷனேட்டர் லவ் இருந்தால் அவருக்கு அதுக்கு பேர் என்னது பிப்ளியோ ஃபைல்னு அர்த்தம் ஈஸப் பிப்ளியோ ஃபைல் அவர் அந்த படிக்கக்கூடிய ஆளுக்கு பேருமே என்னது பிப்ளியோ ஃபைல்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்கள் பீட்டர் ஆல்வேஸ் ரெஃப்யூசஸ் ஆல்க வென் இட் இஸ் ஆஃபர்ட் டு ஹிம் அட்டை பார்ட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஏ சாஃப்ட் ட்ரிங்க் இன்ஸ்டட் ஹீ சேஸ் ஈ ஆல்வேஸ் ஆஸ் அண்டு ஆல்வேஸ் வில் ஆப்ஸ்டைன் ஃப்ரம் ஆல் அண்ட் இட் இஸ் எ மேட்ரு ஆஃப் பிரின்சிபல் ஹிம் அப்படின்னு கொடுத்தா அவருக்கு பேர் என்னது டீ டோட்டலர்னு அர்த்தம் அதாவது எந்த வித காஃபி தண்ணி குடி குடிப்பழக்கம் எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டி டோட்டலர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பீட்டர் ஏ டி டோட்டல் அப்படின்னு சொல்லலாமா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க கைடில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் எல்லாத்தையுமே படித்து நீட்டாக இதுக்கான ஆன்சர்ஸ் ரெடி பண்ணும் இதுக்கு ஒரு மார்க் இருக்குது ஈஸியாக இதுக்கான மார்க் வாங்கலாம் சரியா ரைட் வித் திஸ் ஸ்டாப் கியர் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் யூ